இப்போ பிரச்சனையே வரவே கூடாதுன்றதுக்கு நம்ம பயிற்சி பண்ணல. பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு பக்குவமும் தெம்பும் திராணி வேணுன்றதுக்கு பயிற்சி பண்ணுறோம். எத்தனை விதத்துக்கு புரியுது? இந்த மாதிரியான ஆன்ம ரீதியான பயிற்சிகள்லாம் எங்கே போய் வேலை பார்க்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப டீப் செல்ஸில் போய் வேலை பார்க்கும். எப்படி வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நான் இந்த எம்எல்ஏ மார்க்கெட்டிங்காக நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இருக்கிறவருக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எனக்கு எதாவது கிடைக்க போதும்? எனக்கு ஒன்றும் கிடைக்க போதும். நான் பயிற்சி பண்ணால் எனக்கு நல்லது, நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. குருவே சரணம். மகாவிஷ்ணு குருஜி, வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு அருமையாக புரிய வச்சுருக்கீங்க. இந்த விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இதெல்லாம் யாருமே சொல்லியும் கொடுத்ததில்லை. எல்லாருமே எப்போவுமே சொல்லி கொடுத்தது என்னென்னா, உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு லைஃப்பில், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் மட்டுமே பண்ணால் பிரயோஜனமே இல்லைன்னு நீங்கள் கிளியராக புரிய வச்சிட்டீங்க குருஜி. வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற ட்ரிக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது கருணை, இறை சரணாகதி, தவம் அப்படின்ற இந்த 3 விஷயங்கள் இருக்கிற இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த உலக வாழ்க்கையை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். இதெல்லாம் கருணையோடு நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு உங்கள் மீது இன்னும் இன்ஃபைனைட்டான இறையருள் பொழிஞ்சிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். குருவே சரணம். நமக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ பிரச்சனையே வரவே கூடாதுன்றது நம்ம பயிற்சி பண்ணல. பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு பக்குவமும் தெம்பும் திராணி வேணுன்றது பயிற்சி பண்ணுறோம். எத்தனை விதத்துக்கு புரியுது? புரியுது இல்லை, கிளியராக இருக்குல்ல. அதில் நம்ம பொண்டாட்டி தான் சொல்கிறத கேட்க மாட்டேன், டைவர்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? நம்மளால் வாழ்கிறீங்க இல்லைங்க, பிள்ளைங்க தான் நம்ம சொல்கிற பேச்ச கேட்க மாட்றாங்க. பிள்ளைங்களை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்ற முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எந்த வேலை இருக்கோ இல்லையோ நம்ம ரெகுலராக பயிற்சி பண்ணணும். சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் எரித்து ரிலீஸ் பண்ணி விட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் பயிற்சி. நம்ம பண்ண பண்ண ஏதோ கிடைக்கும் போல் கிடைக்கும் போல் கிடைக்கும் போல டே ஆல்ரெடி எல்லாத்தையும் கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே உங்களுக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இறைவனே உள்ள உட்கார்ந்துருக்கான், இறைவனுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ இறைவனை பார்க்கறதுக்கு பல விஷயம் மறைச்சிட்டு இருக்கு, அந்த மறைச்சிட்டு இருக்கக்கூடிய பொருளை இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் பயிற்சி. அப்போ குப்பையெல்லாம் வெளியேறிச்சுன்னா என்ன ஆகும்? கன்றாவியாக இருக்கும், கேவலமாக இருக்கும், பார்க்கறதுக்கு இருக்குமா இருக்காதா? நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், கவலை, சில பேருக்கு பயிற்சி பண்ணும்போது ஓவராக அதிர்வாகும், சில பேர் தலை கிருகிருன்னு சுத்தும், வாமிட் வரும், காதில் புகை வரும், மோஷனில் பிளட்டு வரும், சில நேரத்தில் சுத்தமாக தாங்கிக்க முடியாது, ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க முடியாது. என்ன இதெல்லாம் பயிற்சியோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பயிற்சியோட எஃபெக்ட் தான், பட் இது உங்களை சபிக்கல. பயிற்சி என்ன பண்ணுது, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத கருமாந்திரத்தை பூரா வெளியே கொண்டு வருது. இந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சி. இது நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண ஏதோ கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க, எதுவுமே கிடைக்காது. கிடைச்சா சந்தோஷம். இந்த மாதிரியான ஆன்ம ரீதியான பயிற்சிகள்லாம் எங்கே போய் வேலை பார்க்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப டீப் செல்ஸில் போய் வேலை பார்க்கும். ஒவ்வொரு செல்லுலையும் போய் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு செல்லுக்கும் 1 வாரம் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க செஞ்ச கர்ம வினையை பொறுத்து. அதுக்காக நம்ம பயிற்சியை விட முடியுமா? அப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் உட்காந்தாலும் அதுக்கு உண்டான ரிசல்ட் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. அது ஏன்னா அதை உணர்ற அளவுக்கு நமக்கு இன்னும் பக்குவம் பத்தலை. பயிற்சின்னு பண்ணிங்கனாவே ரிசல்ட் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. நமக்கு தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரியல. நீங்கள் வேற என்ன அந்தரத்தில் பறக்கணும்னு நினைக்கிறீங்களா? பயிற்சி பண்ணால் 10 அடியில் பறந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் நான் வந்து பயிற்சியில் வந்து ரிசல்ட் அடைஞ்சிருக்கேன் அப்படி எதுவும் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன தான் பதில் சொல்லிங்கனாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது எல்லாமே கன்வின்சிங் குவாலிட்டிஸ் தான். கன்வின்ஸ் பண்ணி இப்போ எனக்கு இப்போ நீங்கள் பயிற்சி பண்ணி எனக்கு எதாவது நல்லது நடக்க போதா? நான் இந்த எம்எல்ஏ மார்க்கெட்டிங்காக நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் இருக்கிறவருக்கு ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எனக்கு எதாவது கிடைக்க போதா? எனக்கு ஒன்றும் கிடைக்க போதும். நான் பயிற்சி பண்ணால் எனக்கு நல்லது, நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதனால தான் சொன்னேன், கருணையும்
தவமும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும். அதான் சிம்பிளாக எப்படி சொன்னால், தானமும் தவமும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னதுக்குண்டான காரணமே அதுதான். தானம்னா என்ன? கருணை. தானம்னா என்ன? பொருள் கொடுக்குற மட்டும் தானம் இல்லை, அறிவு கொடுக்கறது தானம் தான், ஹெல்ப் பண்ணுறதும் தானம் தான், இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சி விட்டு கொடுத்து போகிறதும் தானம் தான். ஒருத்தன் திட்டும் போது அறிவு இல்லாமல் பேசுகிறானே, ஈக்குவலாக திட்ட வேணாம், சரி ஏற்றுப்போம், இவனுக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருப்பதும் தானம் தான். ஆமாவா இல்லையா? எல்லாரும் தானம்னா என்னென்னா சும்மா நம்ம சம்பாரிச்ச காசை கொடுக்கறது மட்டும் தானம்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது அந்த சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையோட நிம்மதி கெட்டக்கூடாதுன்றதுக்காக அத்தனை அவப்பெயரை வாங்கி கொண்டு சிரித்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதும் தானம் தான். எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்தீங்கனாலும் தானமும் தவமும் இரண்டு கண்களாக உங்களுக்கு இருக்க வேண்டும், இல்லை என்றால் புரிஞ்சுதான். சரி என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, எந்த வேலை இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் பயிற்சியில் உட்காந்துடணும். எந்த வேலை இருந்தாலும் பசிச்சா சாப்பிட்றீங்களா இல்லையா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம், 24 மணி நேரம் பிஸிங்க அதனால் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்புறம் ஏன்னா சாப்பிட்லன்னா நம்மளால் அடுத்த கட்டம் வேலை பார்க்க முடியாதுன்னு தெரியுது. அதே போல தான் உங்களுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னென்னா, பயிற்சி பண்ணலை அப்படின்னா உங்களால் இந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, மாட்டிப்பீங்க. ஆரம்பத்தில் தூக்கம் வரும். ஏன் வரும் அப்படின்னா அந்த டயர்ட்னஸ் எல்லாம் வெளியேறும். எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நம்ம பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டயர்டாக இருக்கும், தூக்கம் வரும், வாமிட் வரும், அடித்து போட்ட மாதிரி ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடும், சில நேரத்தில் காதில் புகை வரும். அதெல்லாம் கடந்து பண்ணணும், மறுபடியும் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும், கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டினா கஷ்டம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் பேசுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ இதுதான் அப்ளிகபிள். நான் பண்ணாலும் இதுதான், என் தம்பி பண்ணாலும் இதுதான், என் தங்கச்சி பண்ணாலும் இதுதான், எங்கள் அம்மா பண்ணாலும் இதுதான், எங்கள் அப்பா பண்ணாலும் இதுதான், என் நண்பர்கள் பண்ணாலும் இதுதான், யார் பண்ணாலும் இது தான். இதை விட்டு வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ என்ன, எப்படி வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இறைவனோட அருளை எப்படி பெறலாம்? ஒன்று தானம் செய்து பெறலாம், இன்னொன்று தவம் செய்து பெறலாம். தவம் கூட ரெண்டாவது தான், தானம் அல்லது கருணைன்றது ஃபஸ்ட் இருக்கு. அப்போ கருணையாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க ஓரளவுக்கு, இப்போவே அதை நான் பாராட்டுறேன். அந்த கருணையாக வார்த்தைகள் பேசுறது, கருணையாக இருக்கிற விஷயத்த இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது, பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இதெல்லாம் ஓகே. பட் இந்த தானத்தோட சேர்ந்து தவமும் சேர்றப்போ தான் கரண்ட் பாஸ் ஆகும், அந்த இடத்துல கரண்ட் வேலை செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிஸியாகவே தான் இருப்பீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகாது, கஷ்டமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், எல்லாம் இருக்கும். நானே சொல்கிறேன், இன்னும் நீங்கள் பயிற்சி பண்ண போனால் இன்னும் கஷ்டம் அதிகமாகும். எழுதி தரேன் நான், 100% அதிகமாக. ஏன்னா அது கஷ்டமாக பார்க்காதீங்க, 15 நாள் கழித்து வர வேண்டிய கஷ்டம் பயிற்சி பண்ணும்போது முத நாளே வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் தான் தீயை ஆன் பண்ணிட்டீங்களே, தீயை எரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதில் சுட்டு பொசுக்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா தானே பல ஜென்ம கர்ம வினையை ஒரு ஜென்மத்தில் நம்ம முடிக்க முடியும். நம்ம இப்படி முடிக்காமல், எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிறேன், நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், அது எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலையும் கஷ்டப்படுவீங்க, அடுத்த ஜென்மத்திலையும் கஷ்டப்படுவீங்க, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மங்கள் எடுப்பீங்கன்னு தெரியாது. அதான் சொல்கிறாருல பட்டினி தடிகள் என்ன சொல்கிறாரு, அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளைதான் எத்தனை எத்தனை பிள்ளையோ, எனக்கு இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோன்னு பாடுறே, எனக்கு எத்தனை அம்மா, எத்தனை அப்பா, எத்தனை புள்ள, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பூசை, இன்னும் முடிய மாட்டேங்குதேடா டேய், முடிச்சு விடுங்கடா, முடிச்சு விடுங்கடான்னு பாடுறாரு. பட்டினத்தார் போய் சொல்லுவாரா, சரி நான் போய் சொல்கிறேன், சரி பட்டினத்தார் போய் சொல்லுவாரா, எப்போ இந்த பிறவி பிணியை அறுக்க போறீங்க? அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் ஏதோ பயிற்சி பண்ணால் நம்ம ஏதோ அச்சீவ் பண்ணுற ஏதோ பெரிய மாற்றம் நடக்கும், ஒரு மாற்றமும் நடக்காது, எதுவுமே தெரியாது. பயிற்சி பண்ணணும் ஆனால் நீங்கள் பண்ணுவீங்களா? எதுவுமே தெரியாது, தெரிஞ்சால் ஏற்றுக்குங்க, தெரியலனாலும் விட்டுருங்க. ஆனாலும் அது உங்களுக்கு இறைவன் அவ்வளோ சீக்கிரம் அந்த எசன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டார். ஏன்னா அப்புறம் நீங்கள் நம்பிக்கையோடு வந்துடுவீங்க உள்ளுக்குள்ளே, அவ்வளோ பாவம் பண்ணியிருப்பீங்க, நம்ம பண்ணுறதே திருட்டுத்தனம், எது பைபாஸ் பண்ணிவிட்டு பல ஜென்மம் வாழ்ந்து அனுபவித்து முடிக்க வேண்டிய பாவம் அவ்வளோ பண்ணியிருக்கோம், அதை பைபாஸ் பண்ணிவிட்டு ஒரே ஜென்மத்தில் அடிக்க ட்ரை பண்ணுறப்ப நீ இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? ஒன்றுமே தெரியாமையே இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இன்னும் புரிய மாட்டேன் இப்படியே இருப்போம்னு சொல்லி இருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ரிசல்ட்டை காமிச்சிட்டாருன்னு வச்சு, ஏதோ ஒரு பெரிய ஒளி தெரியுது, இல்லை ஏதோ நினச்சது நடக்குது,
இல்லை நினச்சது பூரா நடக்குது இப்படிலாம் தெரிஞ்சிச்சுன்னா விடுவீங்களா அதை நீங்கள்? கண்டிப்பாக விட மாட்டான், பிடிச்சிக்குவோம், ஐயோ இதில் ஏதோ இருக்குடான், ஆனால் அதை காட்ட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன் காட்ட மாட்டாங்க? காமிச்சா நீங்கள் அது வந்து இறுக்கமாக பிடிச்சிப்பீங்கன்றது தெரியும். அப்போ யாருக்கு அதை காட்டுறாங்க, உணர்த்துறாங்க? தகுதியாக ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு டைம் வரும்போது உணர்த்துவாங்க. சென்னையில் நீங்கள் அந்த அர்ப்பணிப்போட இதை இதை அடைஞ்சே தீரணும். எப்படி வந்து ஒரு ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வெறி உங்களுக்கு இருக்குதோ, எப்படி வந்து ஒரு காலேஜில் ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ஒரு வெறி இருக்குதோ, எப்படி வந்து நினச்சவனை கல்யாணம் பண்ணியே தீரணுன்றதில் ஒரு வெறி இருக்குதோ, அந்த மாதிரி இறைவனை பார்த்தே தீரணுன்றதில் ஒரு வெறி இருக்கணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.